என்னுடைய உயிரோடு கலந்து வாழுகின்ற எனது அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சங்கம் குளோபலைசேஷன் அது தன்னுடைய ஓராண்டுகால பணியை நிறைவு செய்து அடுத்த ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம் முன்னோர்கள் இதைப்போல சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். எல்லாம் சரியாக இருந்தது. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். பின்னவர்கள் நாம் அதே சங்கம் வைத்து சாதி வளர்த்தோம். எல்லாம் நாசமாய்ப்போனது. உலகில் முதல் மனிதன் தமிழன், முதல் மொழி தமிழ் என்று தமிழின மூதாதைகள் மட்டுமல்ல, தமிழின பேரறிஞர்கள் மட்டுமல்ல, உலகில் பல்வேறு மொழி அறிஞர்களும் இதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், நிறுவியிருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவிலேயே கூட மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் உலகில் மனிதன் முதன் முதலாக பேசிய மொழி தமிழ் என்று மாணவர்களுக்கு பாடம் எடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு வெள்ளை பலகையில் எழுதி அவர் பாடம் எடுத்தது இன்னும் காணொலியில் இருக்கிறது, நீங்கள் காணலாம். ஜப்பானிய மொழியில் அறிஞர் சுசுமுகனோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் நிலத்தில், எங்கள் நாட்டில் வேளாண்மை எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள். அவர்கள் மொழியில் இருந்த உயிர் சொற்கள், கலைச்சொற்கள், வேர்ச்சொற்களை எடுத்துக்கொண்டு எங்கள் மொழியை நாங்கள் செழுமைப்படுத்தி கொண்டோம் என்று கூறியிருக்கிறார். நாம் வந்து ஒற்றை வைக்கோல் புரட்சியை பேசுகிறோம். மசா மாசானுகோ புக்காக்கோ வந்து ஒரு பெரிய வேளாண் பேரறிஞர் என்று, ஏன் எங்கள் அப்பா நம்மால்வார் கூட அது சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த மாசானுகோ புக்காக்கோவின் பரம்பரைக்கே வேளாண்மை எப்படி செய்தன் கற்றுக் கொடுத்தவன் தமிழன் என்பது அவரே ஒத்துக்கிறார், சுசுமுகனவே ஒத்துக்கிறார். இப்படி உலகின் மூத்த குடி, ஒரு தொல்குடி சமூகம், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனம் சிறுக சிறுக சிதைந்து அழிந்து, மொழி சிதைந்து, கலை இலக்கிய பண்பாடு வழிபாடு எல்லாம் சிதைந்து அழிந்து, தமிழர்கள் என்கிற உணர்வை அழியவிட்டு இழந்து, இன்றைக்கு உரிமைகளை இழந்து, உடைமைகளையும் இழந்து, கடைசியாக உயிரை இழக்கிற பேரவலத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இக்கால சூழலில்தான் இதை போன்ற தமிழ் சங்கங்கள், இயக்கங்கள், அமைப்புகள், தமிழின உணர்வாளர்கள், அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து தாய்மொழி மீட்சிக்கு, தமிழின எழுச்சிக்கு அரும்பாடு ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அது மிகுந்த வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது, வரலாற்று பெரும் கடமை. அதற்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் மொழி என்பது வெறும் வந்து தொடர்பு கருவி அல்ல. இவர்கள் சொல்வது போல் மொழி என்பது ஒவ்வொரு தேசியத்தின் முகம், முகவரி, அடையாளம் எல்லாம். குறிப்பாக தமிழ் அதுதான் என்னுடைய உயிர், அதுதான் புரட்சி பாவலர். தமிழுக்கு அமுதன் என்று பெயர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பார், உயிருக்கு நிகரானது என்ன மொழி என்கிற, அது வந்து தமிழ் பேச்சு மொழி அல்ல, எங்கள் மூச்சு மொழி என்கிற. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள், கங்கையைப் போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தண்ணில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்கிறார். அதாவது மூச்சு, அது வெறும் பேச்சு மொழி அல்லடாது. ரெண்டாவது, அப்போ என்னையெல்லாம் என்ன சத்தமாக பேசுகிறாரு, இவ்வளவு தமிழ் பேச்சு மொழியே அல்ல, அது ஒரு வீச்சு மொழி. அதுதான் எங்கள் பாவலர் பாடுறாம பாருங்க, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குன்னு தான் பேசுகிறான். சங்கே பேசு, சங்கே முணங்கு அப்படிலாம் பேசுறது இல்லை, சங்கே முழங்குங்கிறான். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே, திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள், ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு முழங்கு சங்கே முழங்குங்கிறான். அவன் முழங்க சொல்கிறான். அப்போ சங்கே முழங்கும்னா நாங்கள் எப்படி முழங்கணும்னா நாங்கள் எவ்வளோ முழங்கணும், அது அது தமிழ் உலகின் தனித்த ஒரு மொழி. உலகில் எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி உண்டென்றால் அது தமிழ்தான் என்று உலக பேரறிஞர்களே ஒத்துருக்கு. அதனால தான் இது உயர் தனிச்சம்மொழிங்கிறான், உயர் தனிச்சம்மொழி. எந்த மொழியும் எனக்கு தேவை கிடையாது,
எல்லாத்துக்கும் எனக்கு சொல்லிருக்கு. நீ லேப்டாப்பு, எனக்கு மடிக்கணினி. நீ கணிப்பு, நீ வந்து கம்ப்யூட்டர், எனக்கு கணிப்பொறி. நீ மைக்கு, எனக்கு ஒலி வாங்கி. நீ ஸ்பீக்கர், எனக்கு ஒலி பெருக்கி. எல்லாமே என்கிட்ட இருக்குது. இது டேபிள், எனக்கு மேசை. இது இது வந்து சேரு, எனக்கு நாற்காலி. எதுக்கு எதுக்கு எனக்கு சொல்லல? ஆங்கிலமே நாங்கள் கொடுத்தது. அதில் 600-700 சொற்கள் எங்களுது. தாக்கு ஒரு ஏ போட்டு அட்டாக்கு. சடன் உடன் எஸ் போட்டு சடன். பேச்சு எஸ் போட்டு ஸ்பீச்சு. பஞ்சு எஸ் போட்டு ஸ்பாஞ்சு. என்னுடைய நாவாய் அவருடைய நேவி. என்னுடைய கட்டுமரம் அவருடைய கட்டுமரம். எல்லாமே நாங்கள் கொடுத்தது என் தமிழ். அதனால தான் தமிழ் வந்து உலக மொழியாகிறது இன்னைக்கு. அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். என்னுடைய கொல் கே போட்டு கில். எல்லாமே இப்போ அந்த மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் எடுத்துக்கிட்டால் அரிசி நெல் ரைஸு. அரிசி ரைஸு சோறு ரைஸு தான். எனக்கு எத்தனை சொல் இருக்குது பாருங்கள். நெல் அரிசி சோறு மூணு. மூணுக்குமே ஆங்கிலத்தில் ரைஸ் தான். எனக்கு அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா. இதில் என்ன பார்த்தீங்கன்னா சித்தப்பா அங்கிள் மாமா அங்கிள் அத்தை ஆண்டி சின்னம்மா பெரியம்மாவும் ஆண்டி. இது எப்படி இருக்குது? எனக்கு எத்தனை சொற்கள் இருக்குது பாருங்க. அப்போ இதுதான் இங்கே இருக்கிறது. இதில் வந்து தமிழ் வந்து சாதாரணமாக இல்லை. இது வந்து அது உலகத்தில் எல்லா மொழிகளும் மனிதன் பேசியது. தமிழ் தான் இறைவன் பேசியது. இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கத்தில் நக்கீரன் பாடுறாரு பாருங்க. அதுதான் அது இறை மொழி. அது அது அந்த மொழியின் அருமை. இது மொழி என்பது தமிழ் குறிப்பாக தமிழ் முன்னவர்கள் பின்னவர்களுக்கு வைத்து விட்டு போன உயிர் உடமைங்கிறான். அது உயிர் சொத்துறாது. அது எப்படி நீ அதை அழிய விடலாம்? அதுதானே. அப்போ மற்ற நாடுகளில் மற்ற இனங்களெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ குறிப்பாக பிரிட்டன் போனால் ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான் அப்படி தான் கை கொடுக்குவாங்க. ஃப்ரான்ஸுக்கு போனால் ஐ ஆம் ஃப்ரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் ஃப்ரெஞ்ச் அப்படி தான் கை கொடுக்குவாங்க. அப்படித்தான் ஐரோப்பிய நாடுகள் நீங்கள் பார்க்கறது இல்லை. எல்லாமே கிறித்தவ மதம் தானே. எல்லாருமே கிறித்தவர்கள் தான். இத்தனை நாடுகள் பிறந்தது. மொழி மொழிவழி தான் தேசிய இனங்கள் நிலங்கள். அப்புறம் டென்மார்க் இருக்குது, நார்வே இருக்குது, ஸ்வீடன் இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது, ஜெர்மன் இருக்குது, டென்மார்க் இருக்குது. எல்லாம் ஒரே மதம் தானே. ஒன்றா இருந்திருக்கும் போயிட்டு போயிட வேண்டியதானே. முடியாது. ஏன்னா மொழி. அவன் ஃப்ரான்ஸ் ஃப்ரெஞ்சு நான் டச்சு, அவன் ஃப்ரெஞ்சு நான் ஸ்பானிஷு. அதனால் நாங்கள் வெவ்வேறு. அப்போ மொழி வழியே தான் தேசிய இனங்களும் நிலங்களும் இங்கே வரையறுக்கப்பட்டு அதான் வரலாறு நமக்கு உணர்த்துது. நிகழ்கால நிஜமும் அதுதான், உண்மையும் அதுதான். அதனால் அதை போற்றி பாதுகாக்க பாடுபடுகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் அன்பு நிறைந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். இப்போ தமிழினம் மிக அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்குது. அன்னை தமிழ் சமூகம் வந்து ஒரு பேராபத்தை எதிர்கொண்டு இருக்கிறது. நமக்கென்று ஒரு நாடு பிறக்கப் போகிறது. உலக அரங்கில் என் தாய்மொழியிலே பணம் அச்சிடப்படப் போகிறது. என் மருத்துவத்தை, என் கல்வி, என்னுடைய பொறியியலை, என்னுடைய அறிவியலை, என்னுடைய சட்டத்தை நான் என் தாய்மொழியிலே படிக்கப் போகிறேன் என்ற பெருமையத்தில் இருந்தபோது நாங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கோம். அதில் எங்கள் தலைவர் சொன்னது போல் வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பது தான் தோல்வி. ஒரு மனிதன் யானையை விட மெதுவாக வீழலாம், ஆனால் குதிரையை விட வேகமாக எழணும். அதுதான் இங்கே இருக்கிற உண்மை. அப்போ அதை புரிந்து கொண்டு நாம் இப்போ வேலை செய்ய வேண்டியது இருக்குது. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். இந்த வரலாற்றின் பேரழைப்பிலிருந்து பெரும்பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது. இது எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது. அப்போது ரெண்டாவது, உலகில் நமக்கென்று ஆதரவு கரம் நீட்டவோ நமக்கென்று குரல் கொடுக்கவோ யாரும் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தேசியனத்தின் மக்கள் என்பதையும் உணர்த்துறது. அதை நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம இனமே சாகும்போது நமக்காக நம்ம வந்து மைக்கேல் ஜாக்சனின் மரணத்துக்கு அழுதோம். சோமாலியாவின் பசிக்கு நாமளும் பசித்து கிடந்தோம், பணம் கொடுத்தோம், உதவினோம். பெனாசிர் புட்டோ மரணத்துக்கு நாம் அழுதோம். ஈராக் ஈரான் போரில் இறந்த மக்களுக்காக அழுதோம். ரோஹிங்கிய மக்களுக்கு துடித்தோம். அது எல்லா மக்களுக்காகவும் நம்ம அழுதோம். அது வந்து உலகில் எங்கு காயம்பட்ட உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண் அழுவது போல உலகில் எங்கு காயம்பட்டாலும் தமிழர் மண் அழுதுருக்கிறது. அதுதான் வரலாற்று உண்மை தான். அதுதான் இப்போ இப்போவும் நடக்குது.
அதான் ஒரு சக மனித சாவு என்று கூட நம்மளை பார்க்காம நம்மளை ஒரு எல்லோரையும் போல பசி உறக்கம் கனவு கண்ணீர் ரத்தம் சதை இதெல்லாம் கொண்ட மனிதர்கள் என்று கூட நம்மளை பார்க்காம இந்த மானுட சமூகம் மனசாட்சியை மூடிக்கொண்டது தான் மிகுந்த துயரம். அது அதிலிருந்து மீள்வதற்கு தான் நம்ம போராடுறோம். ஆனாலும் இன்னும் வந்து நமக்கு ஒரு இனம் அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கு, நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை கேட்டு போராடும் போது எவரும் இதயத்தை திறந்து வைத்து செவியை திறந்து வைத்து அது கேட்பதாகவே இல்லை. அது அது தனி, அது போராடி கொண்டே இருக்கிறோம், ஆனால் அது வேறு. ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோம், 13வது சட்ட திருத்தத்தை வந்து இலங்கையில் இருக்கிற அரசியல் தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சிங்கள அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து இந்திய நாட்டின் பிரதமர் அவர்களை சந்தித்து எங்களுக்கு 13வது சட்ட திருத்தத்தை, அது இது என்ன, இதில் இருக்கிற ஆழமான கருத்து பொருளை வந்து என் அன்பு சொந்தங்கள், குறிப்பாக என் தம்பி தங்கள் கவனிக்கணும். இது ஐயா ராஜீவ், ஐயா ஜெயவர்த்தினி அவர்களால் போடப்பட்டது. ராஜீவ் ஜெயவர்த்தினி ஒப்பந்தம், இது போடப்பட்ட காலங்கள் எப்போ? ராஜீவ் ஐயா மரணித்தே வந்து 35 ஆண்டுகளுக்கு மேலாயிட்டு, அப்போ எப்போ போட்டது? ஒரு தலைமுறை தாண்டிச்சு, அதுக்கு முன்னாடி போட்டது. அந்த ராஜீவ் ஜெயவர்த்தினி ஒப்பந்தத்தை எங்கள் தலைவர் ஏற்கலை. ஏன் ஏற்கலை? இந்த ஒப்பந்தத்தால் தமிழின மக்களுக்கு எந்த நன்மையும் விளைய போகிறது இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். அவர் அவரை போல தொலைநோக்கு தூர பார்வை, அதாவது விஷன் கொண்ட ஒரு தலைவன் வந்து இந்த இனத்தில் பிறந்ததில்லை. ஏன்னா எங்களில் வந்து மிகப்பெரிய வீரர்கள் இருந்திருக்கு, எங்கள் அண்ணனை விடவும் பெரிய வீரர்கள் இருக்கலாம். என் பாட்டனார் அரண்மொழி சோழனோ, அரசேந்திர சோழனோ, சேர சோழ பாண்டிய மன்னர்களோ இருக்கலாம், பாண்டிய நெடுஞ்செழியனோ சுந்தரபாண்டியனோ செங்குட்டுவனோ பெரிய வீரர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் என் இனத்திற்கென்று ஒரு தேசம் தேவை. ஒரு ஒரு இனம் என்றைக்கு விடுதலை அடையும்? அது தனக்கென்று ஒரு நாடு அடையும் போது தான் விடுதலை அடையும். அந்த நாடு அடையாதவரை அது விடுதலை அடையாது. அப்போ என் இனத்திற்கென்று ஒரு தேசம் தேவை என்கிற கனவு இந்த இனத்தில் ஒரே ஒரு மகனுக்குத்தான் இருந்தது. அதனால் அவருக்கு தொலைதூர பார்வை உண்டு. ரெண்டாவது, நான் அறிந்தவரையில் 200 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது 300-400 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற கனவு வைத்திருந்த ஒரே மகன் எங்கள் தலைவர் தான். அப்போ அந்த இதில் சொல்கிறேன், இது வந்து 10 பைசா பயன் தராது, இது என் இனத்திற்கு பயன்படாது, என் மக்களுக்கு இது உதவாதுன்னு தான் அதை நிராகரிக்கிறார். சரி, பிப்டி பிசி நிராகரிக்கிறார். அதனால தான் இது வந்து அப்சாலி வந்து 2000 பாய்ஸ் என்ன அந்த ஒரு பையன், இவன் நம்ம பேச்சை கேட்கலன்னு வல்லாதிக்க நாட்டின் அதிபர் நம்ம சொல்கிறோம் கேட்கலன்னு தான் ஐயா ராஜீவுக்கு தலைவர் மேலே கோபம் வருது. அவர் பேச்சுவார்த்தைக்கு வார்ந்து டெல்லி அசோகா விடுதியில் கொண்டு அடைச்சி வச்சு திம்பு பேச்சுவார்த்தைக்கு 1 மாதம் வீட்டு சிறையில், அது ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறார். அது அது வேற, அதுலேருந்து தான் வரலாற்றின் போக்கே மாறுது, அதை தனியாக பேசணும். இதில் என்னென்னா, இந்த 13வது சட்டத்திருத்தம் என்ன சொல்லுது? வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைக்கணும். சரி, இணைங்க. இது எப்போ சொல்கிறீங்க? அப்போது தமிழர் பிரதேசமாக அறிவிக்கணும். இது நம்ம கோரிக்கை. இப்போ 13வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்றினா தமிழர் பிரதேசம் என்று அறிவிக்குமா? 13வது சட்ட திருத்தம் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைக்கணும். 14வது சரத்தை விட்டுட்டு 15வது ஒரு சரத்துன்னு இருக்குது, ஒரு வரைவு இருக்குது. அதில் என்ன சொல்லுதுன்னா, முழு அதிகாரமும் ஆளுநருக்கு என்று சொல்லுது. இந்த ஆளுநரை நியமிப்பவர் யார்? நாட்டின் அதிபர், இலங்கை நாட்டின் அதிபர். அவர் யார்? எப்போவுமே சிங்களர், எப்போவுமே சிங்களர். அப்போது அது சிங்களர் இல்லை, சிங்கள பௌத்த வெறியர்கள் தான் அங்கே இருப்பாங்க, வேறு எவர் வர முடியாது. இவர் ஒருத்தரை ஆளுநரை நியமித்தார், உண்மை எப்படி பார்த்தாலும் சிங்களர் தான் வருவார். அப்போ முழு அதிகாரமும் சிங்களருக்கே கொடுக்கப்பட்டுட்டால், நாங்கள் ஏற்கனவே காணி உரிமை இல்லை, காவல்துறை உரிமை இல்லை, ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு முதலமைச்சர் அலுவலகத்தில் ஒரு நாற்காலி வாங்கி போடக்கூட பழுதானால் அவருக்கு அதிகாரம் இல்லை. ஒரு மின்விசிறி பழுதானால் கூட, ஒரு குழல் விளக்கோ எதுவோ ஒன்று பழுதானால் கூட அதை மாற்றிக்கொள்வதற்கு கூட உரிமை கிடையாது. இந்த அடிமை நிலையில் இருந்துட்டு இவங்கெல்லாம் வன்முறை கொடுமையானது தான் சாமி, ஆனால் அதை விட கொடுமையானது அடிமையாக வாழ்வது. அது எப்படி, என்ன நடந்தாலும் சகித்து கொண்டு வாழ்வன்னு சொல்வதற்கு நீங்கள்லாம் யார்? முதல்ல யார்? என்னை நாயினும் கீழே போய் நக்கி பிழை, புழுவினும் கீழே போய் நெளிந்து வாழ்ன்னு சொல்வதற்கு நீங்கள் யார்? நீங்கள் யார்? நீங்கள் ஒரு நாள் வாழ்ந்து பார்க்குறீங்களா? எங்கள் கூட வந்து இருந்து பார்க்குறீங்களா? என் வழி எனக்கு, அதை எப்படி நீங்கள் உணர்வீங்க? அது எப்படி நீங்கள் உணர்வீங்க? பரிதாபப்படுவதும் அனுதாபப்படுவதும் தீர்வாகிறது, அதை புரிஞ்சுக்கணும். அப்போது முழு அதிகாரமும் 15வது சரத்தில் ஆளுநருக்கு போயிருதுன்னா, இது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைத்து பயன் என்ன எங்களுக்கு? அதுவும் அன்னைக்கு போருக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய இன அழிப்பு, இன அழிவை நாங்கள் சந்திப்பதற்கு முன்னாடியே வீட்டை இழந்து நாட்டை இழந்து ஏதிலிகளாக
இப்படி நாடற்றவர்களாக திசை தோறும் ஓடிப்போய் அந்நிய நாடுகளில் அண்டி பிழைக்கிற இந்த அவல நிலை எங்களுக்கு வருவதற்கு முன்னாடி இதை பேசியிருந்த சரி சரி முயற்சி பண்ணுங்கன்னா கன்சிடர் பண்ணலாம், யோசிக்கலாம். ஆனால் அப்படி இல்லையே, லட்சக்கணக்கான மக்கள் செத்து போய் நாங்கள் எல்லாத்தையும் இழந்து பறி கொடுத்துட்டு இப்படி நிற்கும்போது இப்போ வந்துட்டு மறுபடி இந்த படத்தில் புரோட்டா சூரி சொன்ன மாதிரி முதலேருந்து அழிச்சு கிழிச்சு ஒன்றுலேருந்து எழுது நான் மறுபடி சாப்பிட்றேங்கிற மாதிரி மறுபடியும் ஒன்றுலேருந்து தொடங்கினீங்கன்னா இது எப்படி இருக்கிறது? இப்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைங்க, அந்த நிலப்பரப்பு என்னதா? இப்போது முழுக்க முழுக்க இராணுவ குடியேற்றங்கள், இராணுவ முகாம், முழுக்க முழுக்க சிங்கள குடியேற்றங்கள், எங்கள் தாய் நிலத்தை ஆக்கிரமிப்பு, திட்டமிட்டு ஆக்கிரமிப்பு. அப்போ அந்த இடத்துல அதை இணைச்சி யாருக்கு நன்மை வரப்போகுது? தமிழர்களுக்கு இதில் என்ன நன்மை வரப்போகுது? இங்கே நாங்கள் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை கேட்டு போராடுவது, அங்கே நாங்கள் இனப்படுகொலை என்கிறோம், ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலைங்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாருங்கள், 60 ஆண்டுகளாக திட்டமிட்டு அழித்து ஒழித்தது முழுக்க சிங்களர்கள், செத்து விழுந்தது முழுக்க தமிழர்கள், ஒரு திட்டமிட்டு ஒரு இனம் அழிக்கப்பட்டிருக்குன்னு நாங்கள் பேசுகிறோம். திட்டமிட்ட இனப்படுகொலை நீங்கள் ஏற்க தயாராக இல்லை. நீங்கள் எந்த அளவில் இருக்கிற மனித உரிமை மீறல்ங்கிற அளவில் இருக்கிறீங்க. மனித உரிமை மீறலுக்கும் உயிர் பறிக்கிறதுக்கும் வேறுபாடு இல்லையா? உரிமை மீறல் சீமான் பேசக்கூடாது தடை, சீமான் இந்த ஊருக்கு போகக்கூடாது, சீமான் இந்த கூட்டம் போடக்கூடாது அதுக்கு தடை, இது உரிமை மீறல். ஆனால் இது இப்படி உயிரை பறிப்பது எப்படி உரிமை மீறலாகும்? ஓர் உயிர் ஈரு உயிர் இல்லை, ஒரு இனத்தின் உயிரையே பறிப்பது, அழித்து ஒழிப்பது எப்படி உரிமை மீறலாகும்? சரி, அதை தாண்டி நீங்கள் இன்னொன்று சொல்லி போர்க்குற்றம். சரி, நாங்கள் எங்களுடைய வாதம் வந்து நிலைப்பாடு போரே குற்றம்ங்கிறதான், அந்த போரே குற்றம். ஒரு நாட்டு மக்களை இராணுவம் கொண்டு தாக்கி அழிக்கக்கூடாது. அப்படி தான் சிரியாவில் நடக்கும்போது அமெரிக்காவும் ரஷ்யாவும் உள்ளே வருது. நீ எப்படி சொந்த நாட்டு மக்களை அழிப்பாங்க? இப்படி தான் எல்லா நாடுகளையும் நீங்கள் தலையிட்டீங்க. ஆனால் எங்களில் நீங்கள் தலையிடலை. சொந்த நாட்டு மக்களை எப்படி நீ இராணுவ தாக்குதல் நடத்தி அழிக்கிறாய்ன்னு சொல்ல கேட்கவே இல்லை நீங்கள். ரெண்டாவது, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலே போர் நடக்கும்போது கூட பயன்படுத்தக்கூடாத அத்தனை ஆயுதங்களையும், தடை செய்த ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தி எங்களை அழித்தது, தலையிடவே இல்லை நீங்கள். அதுவும் வானூர்தி தாக்குதல் சொந்த நாட்டு மக்களின் மீது நடத்தவே கூடாதுங்கிறது போர் மரபு இருக்குது. அதை மீறி நடத்துச்சு. எல்லா தாக்குதலும் மரபு வழியில் இல்லை, வான்வழியில் தான் நடந்தது. நீங்கள் அதை கேட்கவே இல்லை. பள்ளிக்கூடங்களை இடிக்கக்கூடாது, ஊடகங்களை இடிக்கக்கூடாது, கர்ப்பிணி பெண்களை கொல்லக்கூடாது, வயது முதல்களை தாக்கம் நடத்தக்கூடாது, பச்சிலம் குழந்தைகளை கொல்லக்கூடாது, இது எல்லாத்தையுமே தாக்கம் நடந்தது நீங்கள் பார்த்தீர்கள், தலையிடவே இல்லை. போர்க்கைதிகளை, சரணடைந்த போர்க்கைதிகளை கொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. ஆனால் எங்கள் அண்ணன் நடேசன் தலைமையில் 300 பேருக்கு மேலே வெள்ளைக்கொடி ஏந்தி, இங்குள்ள தமிழ்நாட்டு இந்திய அரசியல் தலைவர்களின் சொல்லை கேட்டு வெள்ளைக்கொடி ஏந்தி சமாதான கொடி ஏந்தி சரணடைய வந்தார். இப்போ இன்றைக்கி இந்த நாட்டின் அதிபர் தான் அன்னைக்கு சொன்னவர், வர சொல்லுங்கள் இராணுவ அமைச்சராக இருக்கும்போது. 300 பேரையும் சுட்டு கொண்டது யார்? என்னப்பா நீ தானப்பா வர சொன்ன, வெள்ளைக்கொடி ஏந்தி சமாதான கொடி ஏந்தி போரில் சரணடைய வந்த கைதிகளை எப்படிப்பா நீ போர்க்கைதிகளை நீ எப்படிப்பா கொல்லலாம்? ஒருத்தன் கைகளையே, இது போர்க்குற்றம் இல்லையா? 10,000-க்கும் மேற்பட்ட மக்கள் வீரர்கள் எல்லாரும் சரணடையும் போது, இவ்வளோ காலம் கழித்து 10 வருஷம் கழித்து வந்து இந்த நாட்டின் அதிபர், அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. எப்படியா 10,000 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு நீ எப்படியா சொல்கிற? எப்படி இறந்தார்கள்? உடல் நல்ல நலிவுற்றா, இல்லை பசியிலையா, பட்டினியிலையா, நோய்வாய்ப்பற்றா, இல்லை நீ கொன்னுட்டியா? சரி, அத்தனை பேரையும் எங்கே அடக்கம் பண்ண? ஒரு கேள்வி சர்வதேச சமூகத்திலிருந்து, இல்லை இந்திய பெருநாட்டிலிருந்து, இல்லை மானுட பற்றாளர்கள், யாருமே கேட்கலையே. 10,000 பேரையும் கொன்னுட்டேங்கிறியப்பா எப்படிப்பான்னு கேட்கவே இல்லையே, அதுவும் சரணடைந்தவர்களே. பிறகு ஒரு எங்கள் தலைவர் மகன் அல்லது எங்கள் பிள்ளை பாலச்சந்திரன், அவன் இந்த நாட்டுக்கு செய்த துரோகம் என்ன? 5 குண்டுகளை அருகில் வைத்து நெஞ்சில் சுட்டு கொல்ல வேண்டியது என்னது? அவரை கைது பண்ணிட்டீங்க, சிறைப்படுத்திட்டீங்க. அவரை சுட்டு கொன்னது கூட சர்வதேச சமூகம் ஒரு கேள்வி எழுப்பலையே. ஆனால் மானுடம் பேசுது, எல்லாம் பேசுது. என்ன இருக்குது, எல்லாம் போச்சு. இப்போ வந்து இவ்வளவு பிறகு அதை போர்க்குற்றம் அந்தளவுக்காவது விசாரணை, நாங்கள் என்ன கேட்குறோம், தலையீடற்ற ஒரு பன்னாட்டு விசாரணை கேட்குறோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஐநா போன்ற பெருமன்றங்கள் என்ன அவரே, அதாவது இலங்கையே அதற்கான விசாரணை நடத்தி தீர்வை கண்டுகொள்ளலாம், அது தண்டனை கொடுத்துக்கொள்ளலாம்னு, கொலை செய்தவனையே அதுக்கான விசாரணை நடத்தி தீர்வு கண்டுகொள்ளலாம்னா என்ன என்ன நீதி கிடைக்கும், என்ன நியாயம் கிடைக்கும்? இது எப்படிப்பட்ட அணுகுமுறை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், ஆன்றோர் பெருமக்கள் சிந்தித்து பார்க்கணும். அப்போ இந்த நிலையில் நீங்கள் வந்து நாம் போர்க்குற்றம்னாவது நிரூபிக்க பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். அழித்து ஒழிக்கப்பட்ட ஒரு இனம் அழித்து ஒழித்த இனத்தோடு இணைந்து வாழ்வது என்பது சாத்தியமில்லை.
அதுதான் முக்கியம். லலின் அவர்கள், ஒடுக்குகிற தேசிய இனத்திடமிருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் பிரிந்து செல்ல விரும்புவது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமைங்கிறது. அதுக்குத்தான் எங்கள் தலைவர் போராடினார். ஆனால் அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் நாடுகள் கூட எங்களை ஏற்கலை எதுக்கு? அதுதான் பிரச்சனை. அவரே சொல்கிறார், ஏ ஒரு நாட்டிலேருந்து ஒரு இன்னொரு நாடு இன்னொரு இனம் வந்து பிரிந்து செல்வது, நாடு பிரிந்து செல்வதை பிரிவினைவாதம்னு பேசக்கூடாதா? அது பைத்தியக்காரத்தனங்கிறார். ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்துட்டா, மனம் முடிச்சு வந்துட்டா, வாழ முடியலை அந்த வீட்டில் குடும்ப தாங்கலை, நான் பிரிந்து செல்ல விரும்புகிறேங்கிறது மனம் முறிவு கேட்கிறது என்பதை, குடும்ப உறவையே இந்த பெண் சிதைக்கிறாள் என்று பேசுவது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ, அப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனம்தான் ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் பிரிந்து செல்ல விரும்புவதை பிரிவினைவாதம் என்று பேசுவதுங்கிறது. இது எப்படி அணுகிறது? இதுவரை வந்த உலக கோட்பாடுகளை நோய் பார்த்து தான் நாங்களும் போராடத் தொடங்கினோம். ஆனால் நாங்கள் போராடியது மட்டும் பிரிவினைவாதம், தீவிரவாதம், பயங்கரவாதம் அப்படி மாறிச்சு. அது புரியவே இல்லை நமக்கு. அந்த சூழலில் நாம் நமக்கான நீதியை கேட்டு போராடி கொண்டிருக்கும் போது அதை திசை திருப்பும் வாய்ப்பாக தான் இந்த 13வது சட்ட திருத்தத்தை இவர் இவ்வளவு காலம் கழித்து இப்போ பேசுவதை நாம் பார்க்க முடியுது. அதுவும் ஒரு பேச்சளவு தான். அது நிறைவேற போகிறதும் இல்லை, நிறைவேறினா நமக்கு எந்த நன்மையும் நடக்க போகிறதும் இல்லை. அதனால் இதை தமிழின மக்கள் இதில் இருக்கிற அந்த சூழ்ச்சி அரசியலை புரிந்து கொண்டு அதை நிராகரிக்கணும். அதில் நமக்கு வந்து ஆனால் எதிர்த்து என் அன்பு உறவுகள், நீங்கள் போராடுறீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நானும் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே போராட்டம் அறிவிக்கிறதுக்கு செய்யிருக்கிறேன். இங்கே தமிழ்நாட்டில் பெரிய அளவில் செய்வோம் நாங்கள். இப்போ அதோட இன்னும் பாருங்கள், இன்னும் எவ்வளவு சூழ்ச்சி நடக்குது பாருங்கள். இலங்கையில் ஈழத்தில் எனது சொந்தங்கள் மட்டும்தான் மீன்பிடிப்பது போலவும், சிங்களர்களில் யாருமே மீன்பிடிக்காத போலவும் ஒரு காட்டுதல் நடக்குது. உலகத்துக்கு சிங்களர்களில் மீனவரே இல்லைங்க, தமிழங்க தாங்க மீன் பிடிக்கிறாங்க அப்படிதான் காட்ட நினைக்குது. எல்லை தாண்டி தமிழர்கள் வர்றாங்க. கேரளாவிலிருந்து எல்லை தாண்டி வர்ற மீனவர்களையா நீங்கள் சிறைபிடிக்கிறது இல்லை? கேரளாவிலிருந்து மீன் பிடிக்க வருகிற மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் வந்து மீன் பிடிக்கிறாங்களா இல்லையா? அவர்கள் சுடப்படவில்லை, அவர்கள் சிறைபிடிக்கப்படவில்லை, அவர்கள் படகு பறிக்கப்படவில்லை, வலை அறுக்கப்படவில்லை. அது ஏன் என்றால் அவர்கள் தமிழர்கள் இல்லை. அப்போ தமிழர்கள் மீது ஒரு தீரா பகையை, ஒரு ஆறா வன்மத்தை வைத்துக்கொண்டு எங்களை அழித்தொழிக்க நினைக்கிற சிங்களத்தை நாங்கள் எப்படி சகித்துக்கொண்டே இருன்னு நீங்கள் சொன்னால் நாங்கள் எப்படி இருக்கிறது? 850 மீனவர் இதுவரை கொல்லப்பட்டிருக்காங்க, தம்பி ராஜகிரணோட சேர்த்து. ஆனால் அங்கே எங்கள் தலைவர் வலிமை மிக்க ஒரு படையோடு நிற்கும்போது இந்த படுகொலைகள் நிகழலையே. அப்போ நாங்கள் எதை நினைக்கிறது? உலகின் மிகப்பெரிய கடற்படையை வைத்துக்கிட்டு, கடல் எல்லையை பாதுகாக்கிறோம் என்று கப்பல் படையை நிறுத்திக்கிட்டு, சொந்த நாட்டு மக்கள் சுட்டுக் கொல்லப்படுவதையும் சிறைபிடிப்பதையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது எப்படி இருக்கிறது? யோசிச்சு பாருங்கள். படகை எல்லை தாண்டி வந்தால் சுடுது, எல்லை தாண்டி வந்தால் கைது செய்யுது, எல்லை தாண்டி வந்தால் படகை பறிக்குது, வலையை பறிக்குது, எங்களை சிறைப்படுத்துது. ஆனால் ஏதாவது ஒரு நெருக்கடி வரும்போது, ஒரு இந்த மாதிரி ஒரு தேர்தல் இப்படி வருது, இல்லை இங்கே வர வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த அரசுகள், இந்திய அரசு சொல்லும்போது, ஒன்றிய அரசு இங்கே ஆளுகிற ஆட்சியாளர்கள் சொல்லும்போது, நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்கிறோம். அப்போ எந்த அடிப்படையில் கைது செஞ்சீங்க, விடுதலை செய்கிறீங்க? அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறீங்க? நாங்கள் 4-5 குடும்பங்கள் சேர்ந்து பல லட்சம் ரூபாயை கடனை வாங்கியிருக்கிற படகுகளை நீங்கள் அரசுடைமையாக்கி ஏலம் விட்டு விடுகிறீர்கள், எங்கள் வலைகளை அறுத்து வீசி விடுகிறீர்கள், என்னை விடுதலை செய்து விடுகிறீர்கள். நான் எதை வைத்து மீன் பிடிப்பேன்? அங்கே என் படகை 2 கை இறக்கையும் வெட்டிவிட்டு பற என்று பறவையை சொல்வது போல, என்னுடைய வலையையும் படகையும் பறித்து நீங்கள் அதை அரசுடைமையாக்கி ஏலம் விட்டு விட்டு என்னை விடுதலை செய்தனா, திருவோடு எடுத்துட்டு தெருவோடு பிச்சை எடுக்கிறதா? இங்கே வந்து என்ன செய்யறது அப்போ? இது எப்படிப்பட்ட அணுகுமுறை? இதை எதிர்க்காம, அதை கண்டிக்காம, அந்த நாட்டோட நட்புறவு, பொருளாதார உறவு, எல்லா உறவும், இராணுவ பயிற்சி, இராணுவ உறவு எல்லாம் வைத்துக்கொண்டு தமிழின மக்கள் அழிவதை சகித்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களை எப்படி சகித்து கொண்டு போவது? இது இப்படி உணர்வுள்ள ஒரு தமிழன், தன்மானமிக்க ஒரு தமிழன், இன உணர்வு, மான உணர்வு கொண்ட ஒரு தமிழன், மானம், வீரம், அறம் இது மூன்றையும் உயிராக கொண்டு வாழ்ந்த ஒரு இனத்தின் மகன் எப்படி சகித்து கொண்டு போவான்? ஒரு மகள் எப்படி சகித்து கொண்டு இருப்பான்? என்ன கொடுமை இது பாருங்க. கடைசியாக இப்போ என்ன உருவாகுது? தமிழர்களுக்குள் மோதல். இங்கே ஈழத்தமிழர், இங்கே தமிழகத்தில் இந்தியாவில் வாழுகிற தமிழர்கள், அது குறிப்பாக தமிழகத்தில் தாய தமிழகத்தில் வாழுகிற தமிழ் மக்கள், இந்த மீனவர்களுக்கும் இந்த மீனவர்களுக்கும் மோதலை ஏற்படுத்துகிற ஒரு சூழ்ச்சி அரசியல். அங்கே
ஒரு இந்திய மீனவர்களை எதிர்க்கிறோங்கிற பேரில், தமிழ் மீனவர்களை எதிர்க்கிறோம் பேரில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த நாட்டில் எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, நாட்டை ஆளுகிறவர்கள், ஆண்டவர்கள், அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு இந்த சீமை ஏதோ ஈழத்தங்கள் கடைஞ்சி கொடுப்பேன், இது பண்ணி கொடுக்கணுன்றான். ஆனால் இங்கே வந்து எங்கள் மீனை வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க, அவங்க அதெல்லாம் அதுக்கு பேச மாட்டானா அப்படின்னு வம்படியாக என்னை இழுத்து பேசுகிறது. அது என்ன அப்படின்னா, இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தத்தை ஏற்படுத்துவது, தன்னின பகையை திட்டமிட்டு உருவாக்குவது. தமிழர்களில் வந்து புரட்சிப்பாளர் பாடும்போது, இங்கு பிறந்தாலும் தமிழன், இங்கு பிறந்தாலும் அயலான் அயலானே, எங்கு பிறந்தாலும் தமிழன் தமிழனேங்கிறார். இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே, எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனேன்னு பாடுறார். அது தமிழனை வந்து தூரதேச எல்லைகளோ பிரதேச பகுதிகளோ பிரிக்க முடியாது. அவன் மலேசிய தமிழன், சிங்கப்பூர் தமிழன், இந்தோனேசிய தமிழன், இஸ்ரேல் தமிழன், ஆப்பிரிக்க தமிழன், அமெரிக்க தமிழன், கனடா தமிழன், பிரித்தானிய தமிழன், ஐரோப்பிய தமிழன், அப்படிலாம் பிரிக்க முடியாது. பிரிக்கக்கூடாது, பிரிக்கக்கூடாது. எங்கிருந்தாலும் தமிழன். தொப்புள் கொடி உறவுனா, தொப்புள் கொடி உறவுனா, இந்த தொப்புள் கொடி தொப்புள் அது கிடையாது, மொழிக்குடி உறவு தான். அதுதான் தமிழ் குடி உறவு. தமிழ்தான் என் மொழி, அந்த மொழி தான் என் தொப்புள் கொடி, அதான் என் உறவு. ஒரு இனந்தறியாத ஒரு பாசம். ஏன் அங்கடிச்சு அங்கே வலிக்குது? ஈழத்தில் செத்தா எனக்கு என்ன? ஏன் ரத்தம் அதனால துடிக்குது? தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடுங்கிறான்ல, அது இனந்தறியாத ஒரு வெறி, ஒரு பற்று, ஒரு உணர்வு, அதுதான் இங்கே இணைக்குது, அதுதான் இங்கே இணைக்குது. அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்களுக்கு நான் பேச வேண்டிய அவசியம் என்ன வருது? ரத்த உறவு, அதனால அதை பேச வேண்டியது இருக்குது. அப்போ இது திட்டமிட்டு நடக்குது. இத்தனை மீனவர்களை சிங்கள அரசு கொல்லும்போது, இராணுவம் கொல்லும்போது, அங்கே இந்த மீனவர்களுக்காக போராடாத இன சொந்தங்கள் இப்போ போராடுகிற போராட்டம் எப்படி தெரியுமா உங்களுக்கு? நான் கேட்டேன், எப்படிப்பா ரெண்டு மீனவர்கள் இறந்துட்டாங்க? நான் என்ன கேட்டேன், இந்த படகு இரவில் இல்லை, அந்த படகு மோதி விபத்து நடந்துச்சா, இறந்துட்டாங்களான்னு? அது இல்லை, அது இல்லை. இல்லை தாக்கிட்டாங்களா? இல்லை. அப்போ எப்படின்னா, அந்த வலையை விரித்து கொண்டு ஏதோ இருக்கிற இடத்துல இவங்க வேகமாக போன இடத்துல அது கவனிக்காமல் மோதி அது இறந்துட்டாங்க. அது அது தம்பிகளே சொல்கிறாங்க, எல்லாரும் அங்கே விபத்து தான், ஒரு விபத்து, ஒரு ஆக்சிடென்ட்டு. அதை வந்து அதுக்காக நம்ம வந்து உளமாற வருந்துறோம். நான் வருந்துறேன், தமிழின் நம் சொந்தங்களே எல்லோருமே வருந்துறாங்க. அது நிகழ்வு நிகழ்ந்துடக்கூடாது. ஆனால் நம்ம இன்னும் எச்சரிக்கையாக, கூடுதலாக கவனமாக வந்து இனிபோல் இதுபோல் நிகழ்வுகள் நடக்காமல் நம்ம தடுக்கணுமே ஒழிய, பாதுகாப்பாக இருக்கணுமே ஒழிய, பகை உணர்ச்சியை வளர்த்துக்கொண்டு நம்மளை நாமளே மோதிக்கொண்டு இதுலேருந்து இப்படி அந்த நாட்டு மீனவ தமிழன், இந்த நாட்டு மீனவ தமிழன் நம்ம சண்டை செய்கிறது யாருக்கு லாபம்? நம் எதிரி மகிழ்ச்சியாக இருப்போம். முடிச்சு இதை தான் அவன் கருதுறான், இதை தான் விரும்புகிறாங்க அவங்க. நீங்கள் அடிச்சுட்டு போங்க அப்படின்னு, நான் நாளைக்கு மீன் பிடிக்க வரும்போது நீங்கள் என்னை தாக்குறது, அப்புறம் நீங்கள் இந்த பகுதியில் வரும்போது நாம் இவங்க தாக்குறது, இது எப்படி, இது எப்படி சரியாக இருக்கும்? ஒரு தாய் பிள்ளைகளுக்குள்ளே நடக்க வேண்டிய சண்டையாக இது? ரெண்டாவது, எல்லை தாண்டி வருவது அப்படிங்கிற பேச்சுக்கே இங்கே இடம் இல்லையே. எல்லை தாண்டி நான் வந்தாலே சிங்கள கடற்படை என்னை கைது செய்து என்னை சுட்டு கொள்ளுது. என் கையில் இரும்பு கம்பி, காலில் இரும்பு கம்பி, கழுத்தில் இரும்பு கம்பி, உயிர் உறுப்பில் இரும்பு கம்பியை கட்டி கொள்ளுது. இதெல்லாம் நடந்திருக்கேன். அது ராஜ்சிக்கிறனை பார்த்தீங்க, அது செத்த பிறகு அவரை கொன்று திரவத்தை, எரி திரவத்தை ஊற்றி, அதை ஆசிச்சு, அதை ஊற்றி 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 அதை செதைச்சு, அவள் எவ்வளவு வன்மமம், அந்த எப்படி சொல்கிறது, எப்படி எவ்வளோ பெரிய வெறி அவங்களுக்குள்ளே இருந்தால் இவ்வளவு இறந்த பிறகு அதை செய்யணும். அப்போ அது அதெல்லாம் இதுவிடலாம் கொடுமை நடந்திருக்கு. இலங்கை இந்தியா மட்டைப்பந்து ஆடுது, கிரிக்கெட் ஆடுது, அதில் இலங்கை வந்து தோக்குது. இலங்கை தோப்பதற்கு பலியானது யார் தெரியுமில்ல? நம்ம மீனவர்கள் தான். நம்ம மீனவர்களை பிடித்து இந்திய கொடி பறந்ததுனால பிடித்து அவனை அடித்து கொன்று, இதெல்லாம் என்ன கொடுமை பாருங்க. இதெல்லாம் இந்த நாடு கண்டிக்கலையே, இந்திய நாடு, இந்திய பெருந்தேசம், ஒரு வல்லாதிக்க கனவில் ஒரு துணை கண்டம்னு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நாடு, அது ஒன்றுமே கண்டிக்கலையே. ஒரு நீண்ட ஒரு சின்ன நாடு, இத்தனை மக்கள், குஜராத்திலிருந்து ஒரு மீனவர் பாகிஸ்தான் இராணுவத்தால் ரொம்ப அரிதுன்னு மரிது. பாகிஸ்தான் பகை நாடுங்கிறாங்க, ஆனால் ஒருபோதும் இந்திய மீனவனை சுட்டுக்கொண்டதில்லை. சிறை பிடிக்கும், அவங்க முறையிடுவாங்க, திருப்பி அனுப்பும். ஒரு மீனவனை சுட்டுச்சு, குஜராத் மீனவனை. அந்த பாகிஸ்தான் இராணுவத்து மேலே வழக்கு போட்டாங்க இவங்க, அவ்வளோ பேசுனாங்க. குஜராத் மாநிலம் போடுது, இந்திய நாடும் போடுது, அரசும் போடுது, தீராளர் இந்திய ஒன்றிய அரசும் போடுது.
ஆனால் நாங்கள் இவ்வளோ பேர் செத்துருக்கோமே, ஒன்றுமே இல்லை, பேச்சில்லை, சாபவன் தமிழன், சகித்து கொள்ளலாம். அதுதான் இங்கே இருக்கிறது. அதனால் என் அன்பு மக்கள், நறுமை சொந்தங்கள், நான் அன்போடு வேண்டுவது நமக்குள் பகை உணர்ச்சியை வளர்த்துக்கொள்ள வேண்டாம். இது வந்து ஒரு விபத்து, இது வருத்தத்துக்குரியது தான். இது வந்து சரி என்று யாரும் சொல்ல முடியாது, தெரியாமல் நடந்துருச்சு. இதை விட்டுட்டு இனிமேல் இது மாதிரியான இழப்புகள் நமக்குள்ளே நிகழாமல் நாம் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டியது நம்ம ஒருவருடைய பொறுப்பும் கடமையும். அதனால் இந்த இதை விட்டுட்டு நாம் வந்து இரு தேச பிள்ளைகளும் உலகெங்கும் இருக்கிற தமிழ் பிள்ளைகளும் நாம் ஒருதாய் பிள்ளைகளாக ஒரே உணர்வில், நாங்கள் தமிழர்கள், தமிழ்தாயின் பிள்ளைகள், ஒரு தேசிய இனத்தின் மக்கள், நாங்கள் அழித்தொழிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள், அழிவின் விளிம்பில் நிற்கிற தமிழ்ச் சமூகத்தின் மக்கள் நாங்கள். நாங்கள் மீளழிச்சு கொள்வதற்கு மீண்டும் எல்லா மொழிவழி தேசிய இனங்களும் போல உயர்ந்து சிறந்து உரிமை பெற்று பெருமையோடு வாழ்வதற்கு எங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு எங்களுடைய ஒற்றுமை தான். தமிழ் தேசிய இன மக்கள் ஒன்றானால் அவர் வாழ்வு பொன்னாகும், இல்லையில் மண்ணாகும், அவ்வளோதான். நமக்கென்று யார் இல்லை, எனக்கு நான், உங்களுக்கு நீங்கள், நமக்கு நாம், அவ்வளோதான். அப்போ எனக்காக நான் தான் பேசியாகணும். அந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிற நிலையில் நமக்கு நாமே பகை வளர்த்து கொண்டு இருப்பதென்பது அது சரியானதாக இருக்காது என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதனால் எனது அன்பு சொந்தங்கள், அங்கே போராட்டத்தை தலைவர் பெருமக்கள், போராட்டக்காரர்கள் எல்லோரும் இந்த என்னுடைய ஆழ்மனதின் வேதனையும் என்னுடைய உணர்வையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இதை விடுங்க, அதுக்காக நான் உளமாற வருந்துறேன். அது நடந்துடுச்சு, அந்த தவறு. அது இனிமேல் அதுபோல் தவறுகள் நடக்காமல் நாம் பார்த்து கொள்வோம். நாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் நமக்கு பாதுகாப்பு. சிறு சிறு மிருகங்களெல்லாம் காடுகளில் நீங்கள் பார்க்கிறீர்கள், கழுதை புலியோ சென்னாயோ எல்லாமே கூட்டம் கூட்டமாக மேயும். அதனுடைய வலிமை என்பது அந்த ஒற்றுமையில் தான் இருக்குது, ஒற்றுமையில் தான் இருக்குது. சிங்கம் ஒரு மிருகத்தை வேட்டையாடி உண்ணுது, அதை சிங்கம் வெறி கொண்டு பயந்து ஓடுது வாழை சுருட்டிக்கிட்டு. என்னடா நடந்துருச்சுன்னு பின்னாடி தான் அந்த பதிவாளர் அந்த காட்சியை திருப்பி காட்டுறார். 5000 சென்னாய்கள் ஒன்றாக அப்படியே வருது. அந்த 5000 சென்னாய்களை பார்த்த பிறகு அந்த காலடி சத்தத்தில் அந்த சத்தத்தை கேட்டவர் சிங்கம் பயந்து ஓடுது. அவர் இருக்கலாம், அவர் பெரிய வலிமையான மிருகமாக இருக்கலாம், அவர் தனித்த வீரராக இருக்கலாம், காட்டுக்கே ராஜாவாக இருக்கலாம், ஆனால் 5000 பேரை அது எதிர்கொள்ள முடியாதுன்னு தெரியுது. அது மாதிரி நம்முடைய இழப்பை ஈடு செய்ய, நம்முடைய அநீதிக்கான நீதியை பெற நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்புங்கிறது நம்மளுடைய ஒற்றுமை தான். தமிழர்கள் ஒன்றுபடும் போது அவர்களுக்கென்று ஒரு அரசியல் பிறக்குது, அரசியல் பிறக்கும்போது அவர்களுக்கென்று ஒரு அதிகாரம் பிறக்குது, அதிகாரம் பிறக்கும்போது எல்லாம் சரியாகும். அதுதான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்று நமக்கு கற்பிக்கிறார். அதை அடைந்துவிட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிறது என்னுடைய புரிதல், எங்களுடைய புரிதல். அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேங்கிறார். அவரை போல மானுட சமூகத்தில் ஒரு அடித்தட்டிலிருந்து வந்த மகன் அவ்வளவு துன்ப துயரங்களை, அவமானங்களை, ஏச்சு பேச்சுகளை, இழிவை, தீண்டாமை கொடுமை அணிவித்த ஒரு மகன் இருக்க வாய்ப்பில்லை. இருக்கலாம், ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற பெருமக்கள், மார்க்கம் எக்ஸ், மார்ட்டின் லூதர் கிங் போன்ற பெருமக்கள் இருக்கலாம். ஆனால் அதற்கு இணையான துயரத்தை தூக்கி சுமந்த ஒரு பெருந்தகையே சொல்கிறார் என்றால் எல்லா துன்பத்திற்கும் ஒரே சாவிதாண்டா இருக்குது, அது வந்து ஆட்சி அதிகாரம் தாண்டாங்கிறார். அதை புரிந்து கொண்டுதான் அன்பு சொந்தங்கள், எதிர்வரும் காலங்களில் இது அமெரிக்க தமிழ்ச் சங்கம், கன்னட தமிழ்ச் சங்கம், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் தமிழ்ச் சங்கங்கள், தமிழ் எங்கிருந்தாலும் தமிழ் எங்கிருந்தாலும் அவள் நம் தாய். அதை பேசுகிற பிள்ளைகள் நம் உறவுகள் என்கிற உணர்வோடு நாம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டிய கால தேவை உருவாகியிருக்கிறது. இந்த சூழலில் இந்த வலையொலியின் மூலமாக உங்களை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன். எனக்கு நேரம் மிக குறைவு, ஏன்னா நான் தேர்தல் பணி, நாளைக்கு பயணம் செய்யணும். இது போக இன்னும் நிறைய சந்திப்புகள் இருக்குது. இந்த அதனால தான் அது நேற்றே பேசி அனுப்பியிருக்கணும், நேற்று கொஞ்சம் அலுவலாக இருந்துட்டேன் இந்த வேட்பாளர் போடுவதில். அதனால் நீங்கள் எனக்கு தாமதமாக இந்த ஒளி அனுப்புவதில் பொறுத்து கொள்ளணும். மற்றபடி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக இந்த தங்கத்தை முன்னெடுங்கள், ஒற்றுமையாக இருங்கள். நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். நம் எல்லோரிலும் பெரிது நாடும் அதன் விடுதலையும் என்று தலைவர் போதித்ததை மனதில் வைத்துக்கொண்டு தன்னை முன்னிறுத்தாது தன் பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்தவரன் எவனோ அவன்தான் தமிழ் இனத்திற்கு இன்றைக்கு தேவையான ஒருவராக இருக்கிறார். அதனால்
அந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டு நாம் எல்லாம் ஒன்றிணைந்து நிற்போம். இலக்கு ஒன்றுதான் நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகவும் நாம் தமிழர்.